இன்றைய மன்னா. தானியலின் புத்தகம் 9:23 தொடர்ச்சி, நேற்றைய தின தியானத்தின் தொடர்ச்சி. இன்றைக்கும் நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். கர்த்தருடைய தூதன் தானியேலை சந்தித்த போது நீ மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார். அதோடு நிறுத்திவிடாமல் சொன்னார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு கட்டளையை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுதெல்லாம் ஜபத்தை கேட்டு அவர் ஒரு மறு உத்தரவு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்காக புறப்பட்டு வருகிறது. ஏனென்றால் விண்ணப்பத்தை கேட்கிறவர், தானியேலின் விண்ணப்பத்தை கேட்டவர் சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இன்றைக்கும் இதே விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். தானியேலின் தேவன் உங்களுடைய தேவன். நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்படும். கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு தான் திரும்பும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் சொன்ன காரியம் தடைபடாது, கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறியே தீரும். தானியேலுக்கு கட்டளை பிறப்பித்தவர் இன்னைக்கு உங்களுடைய ஜபத்தையும் கேட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை பிறப்பிக்கிறார். ஜெபிப்போமா. தகப்பனே, நாங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறக்காக நன்றி. எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே நன்றி. இப்போ கூட என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு கட்டளை வெளிப்படட்டும். பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்படட்டாப்பா. உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும், மாற்றத்தின் நாளாக இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நாளாக இருக்கட்டும். அற்புதங்களை செய்யுங்க. உயர்ந்த அடைக்கலத்தில் எங்கள் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். Thank you.